ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு பேக்கரி ஸ்டைல் க்ரோசான், அதுவும் வீட்லேயே ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். க்ரோசான் செய்கிறதுக்கு நான் ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். இதில் 100 ml வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். 1 tablespoon அளவு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டும். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிட்டு ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு, இதில் இப்போ 300 g மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பம்னா இதுக்கு பதிலாக அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 25 g சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 3 tablespoon அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும், பட் நீங்கள் செய்யல கன்ஃபார்ம் ஒரு 5 tablespoon இல்லைனா 6 tablespoon அளவு சேர்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து ஒரு மைல்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஏன் நான் இவ்வளோ கம்மியாக ஸ்வீட் யூஸ் பண்ணுறேன்னா, எங்கள் வீட்டில் வந்து சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் இருக்காங்க. எல்லோரும் சாப்பிடையில் வந்து ரொம்ப ஸ்வீட் வந்து எல்லாருக்குமே ஒத்துக்காது. அதனால தான் ஸ்வீட் வந்து வர வர கம்மி பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய கான்செப்ட் ரொம்ப சின்னதாங்க, ஸ்வீட் சாப்பிட்ணும் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை, இதை ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவி இதை ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா இழுத்து இழுத்து பிசையலாம். இது கூடவே நான் 2 tablespoon அளவு அன்சால்டட் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். மாவை நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை ஈக்குவல் பார்த்தா பிரித்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த உருண்டையை ஒரு மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இருபது நிமிஷம் ஆகிட்டு இப்போ இந்த உருண்டையை அழகாக விரித்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணி விரிச்சுக்கிறேன். நான் ஒரு மீடியம் சைஸில் விரித்து எடுத்துக்கிறேன். இதே அளவுக்கு தான் மற்ற பாலையும் விரித்து எடுக்கணும். எல்லாத்தையுமே ஒரே அளவாக விரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரே ஒரு ஷீட் எடுத்து அது மேலே நான் அன்சால்டட் பட்டர் தடவிக்கிறேன். அதுவும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்க்கு வந்து அப்ளை பண்ணி முடித்தாச்சு. இது மேலே இன்னொரு ஷீட் வச்சு திரும்பவும் அன்சால்டட் பட்டர் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கங்க. இதே மாதிரி மற்ற உள்ள ஷீட்க்கு வந்து அன்சால்டட் பட்டர் அப்ளை பண்ணணும். ஒரு வழியாக எல்லா ஷீட்க்கும் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி நல்லா மூடி போட்டு ஃப்ரீசரில் 20 நிமிஷம் வச்சிடலாம். இது லைட்டாக ஃப்ரீஸ் ஆகணும். இருபது நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணி இதை நல்லா விரித்து எடுத்துக்கலாம். நல்லா விரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 12 pieces நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னெண்டு பீசஸாக கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நான் சின்ன துண்டு டைரி மில்க் வைக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சாக்கோ சிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 piece டைரி மில்க் கூட வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டைரி மில்க்கே மெல்ட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே அழகாக ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம்.
பேக்கிங் ட்ரேயில் நான் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குரோசானை இதில் எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே 2 மணி நேரம் விட்டுறலாம். இதை அப்படியே டபுள் ஆகி வரட்டும். ஒரு கவர் அப்படி இல்லைன்னா டவல் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு நமக்கு முன்னாடி இருந்ததை விட சைஸ் வந்து கொஞ்சம் டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இது பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது மேலே நான் கொஞ்சமாக எக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த எக்கு எதுக்காக மேலே அப்ளை பண்ணுறோம்னா, இந்த குரோசான் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும், அதுக்காக தான். உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பால் சேர்த்துக்கலாம். பட் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இது மேலே அப்ளை பண்ணுங்கள். அந்த ஷைனிங் வந்து இந்த பால் சேர்த்தாலும் கிடைக்கும். இப்போ இதை பேக் பண்ணிடலாம். ஓவனை வந்து 200 டிகிரி செல்சியஸ், 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், குரோசான் ரெடி. பாருங்கள், பார்க்க எவ்வளோ ஷைனிங்காக, செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்தோன்னே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. எனக்கு இந்த குரோசான் கரெக்டாக 20 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு, மேலே வந்து நல்லா ஷைனிங்காக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளே நம்ம வச்ச சாக்லேட் லைட்டாக மெல்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் சுகர் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண நினைக்கிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாராலையுமே அதை ஏற்றுக்க முடியாது. பட் போக போக பழகிடும். கடைசியில் நம்ம பண்ணுறது நல்லதுதான் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.